அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ சமீப காலமாக தமிழகத்திலும் சில மாநிலங்களிலேயும் காவிரி பிரச்சனை என்பது கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனையாக இருக்கிறது. இது அடிக்கடி இது ஏற்படுகிறது. இது முதல் தடவை வரலாற்றில் ஃபஸ்ட்டு நடக்கலை. ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது, பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் காவிரி பிரச்சனை என்ன செய்கிறது, அங்கே இருந்துட்டு அவன் கொடுக்காதம்மா இங்கேருந்து கொடுப்பாங்க. என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எவன் டேமை கையில் வச்சுக்கிறானா அவன் தண்ணி கொடுக்காதங்கிறான். யார் கையில் அந்த டேமுடைய அணைக்கட்டுடைய அதிகாரம் இல்லையோ அவன் என்ன செய்கிறான், எங்களுக்கு கொடு தண்ணியை திறந்து விடுங்கிறான். இந்த தண்ணியை திறந்து விடுற ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு தீர்வு வரவே மாட்டேங்குது. எப்படி பேசினாலும் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது என்று சொன்னால், இந்த நம்மள்கிட்ட ஒரு அடிப்படை எந்த பிரச்சனைக்கு தீர்வு வருவதாக இருந்தாலும் சரி, பேசிக் என்ன இருக்கணும் என்று கேட்டால், நிலைப்பாட்டில் முரண் இல்லாமல் இருக்கணும். ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், இதுதான் எல்லாத்துக்கும் உள்ள முடிவு என்று இருக்கணும். அப்படி எடுத்து விட்டால் தீர்வு உடனே வந்துவிடும். இங்கே போராடுறவங்களாம் எடுத்துக்கிறங்க பாருங்க, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இவங்களுக்கு கர்நாடகாவிலையும் பேசியிருக்கிறது, இங்கேயும் பேசியிருக்கிறது. இப்போ காங்கிரஸ் கட்சி, கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லும், கொடுக்காதுன்னு சொல்லும். அப்போ தான் அங்கே ஓட்டு கிடைக்கும். தண்ணியை திறந்து விடுன்னு சொன்னால் கவுத்தி விட்ருவாங்க. கர்நாடகா உள்ள காங்கிரஸ்காரன் வந்து என்ன செய்யணும், நாங்கள் அணையை திறந்து தமிழுக்கு தண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னா உன்னை வீட்டுக்கு போய் அனுப்பி விட்ருவாங்க. இங்கே உள்ள காங்கிரஸ்காரன் என்ன செய்யணும், கொடுக்குறியா இல்லையா ரயிலை மறிப்போம். நிலை இருக்கா, ஒரு நிலையில் இருக்கிறாங்களா? இந்த தண்ணீர் கொடுக்குற பிஜேபி எடுத்துக்கிறோங்க, இங்கே உள்ள பிஜேபிக்காரன் என்ன செய்யறான், தண்ணி கொடுக்குறியா இல்லையாங்கிறான். அங்கே உள்ள பிஜேபி, கர்நாடக பிஜேபி என்ன செய்யறான், கொடுத்தா தொலைச்சிருவேங்கிறான். அப்போ கர்நாடகத்தில் ஒரு கட்சி ஒரு தலைமை அவர்களுக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்குதாண்டா இல்லை என்னது, மக்கள் உணர்வுக்கு ஏற்றவாறு மக்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு கத்திக்கிடுவோம், பிரச்சனையை தீர்ப்பவன் பேச மாட்டான். பிரச்சனை முஸ்லீம் இயக்கங்கள் கூட அங்கே இங்கே இருந்தால் தான் பேசுகிறாங்க. முஸ்லீம் இயக்கங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, கேரளாவுக்கு ஒரு நிலைப்பாடை பேசுவாங்க அங்கே உள்ளவங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்க இங்கே உள்ள, அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். அப்போ மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் பிறண்டு பிறண்டு எல்லாருமே ஒரு நிலையில் யாருமே கிடையாது. அது தமிழ்நாட்டை ஆளுகிற ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, இந்தியாவை ஆளுகின்ற ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நாங்கள் இடதுசாரி அறிவுபூர்வமாக பேசக்கூடிய கட்சி இருந்தாலும் சரி, அங்கே இருந்தால் ஒரு நிலை இங்கே ஒரு நிலை. அப்போ எவன் கொடுக்குற இடத்துல இருக்கணும் அவனை போய் கொடுக்காதுங்கிறது, எவன் வாங்குற இடத்துல இருக்கணும் அங்கே வந்து விடுன்னு சொல்கிறது, இதுதான் இது நடந்து கொண்டே இருக்கிறது. தீர்வே வரமாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணணும், அதை விட்டுருங்க, அந்த கர்நாடகா தமிழ்நாட்டை விட்டுருவோம், தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துக்கிறோமே அங்கேருந்து விட சொல்கிறான்ல. சரி, இப்போ வந்து சென்னையில் பெரிய ஏரி ஒன்று இருக்குது, இந்த தண்ணியை வந்து பக்கத்தில் வந்து விழுப்புரத்துக்கு கேட்குறாங்க, இவன் போய் மறிப்பான், விடாதுமா அங்கே வரும்போது அப்படி ஒரு பேச்சு. அப்போ தண்ணி இருந்தால் திறந்து விடணும்னு சொல்லி சென்னையில் உள்ள தண்ணியை விழுப்புரத்துக்காரனு கொடுக்க போனால், இங்கே சென்னையில் உள்ளவங்க என்ன செய்கிறான், ஏய் கொடுக்காத, காரைக்குடியில் தண்ணியை திறந்து விட்டால் தேவடக்காரன் சென்னைக்கு வர்றான். இதெல்லாம் பெரிய யுத்தமே நடந்திருக்கிறது. எல்லாருமே என்ன செய்யறான்னு கேட்டால், தன் இனம், தன் மொழி, தன் வட்டாரம், தன்னுடைய தாலுகா, தன்னுடைய ஊர் என்கிற வைத்து நியாயம் பேசுகிறானே தவிர, இதுக்கு மேலே நியாயம்னு வேற இருக்கிறது. யாருக்கு வந்தால் அதுதான் நியாயம் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் அது தீர்வு வரும். இவர்கள் கத்துவதனால வராது. ஏன்னு கேட்டால் பொய்யா கத்துறாங்கன்னு அர்த்தம் ஆகுது. ஏன்னா இங்கே கத்திட்டாங்க, என்ன செய்ய, தொலைக்காட்சி எடுத்துக்கிறங்க, ஒரே கம்பெனி நடத்தக்கூடிய தொலைக்காட்சி அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கிறது. இங்கே இருக்கிறது கர்நாடகாவிலே அவங்க தொலைக்காட்சி நடத்துகிறாங்க, அதே குரூப் வந்து தமிழ்நாட்டை நடத்துகிறாங்க, தமிழுக்கு இங்கே நடத்துகிறாங்க, கன்னடத்துக்கு அங்கே நடத்துகிறாங்க, அங்கே நியூஸ் எப்படி வாசிப்பாங்க, ஓ தண்ணி விடக்கூடாது, ஹா மக்கள் கொந்தளிப்பு, அப்படியா இப்படியாண்டு அதுக்கு பட்டிமன்ற ஆள்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு எப்படி நாங்கள் தண்ணி கொடுப்பது, அதே முதலாளி நடத்தக்கூடிய தமிழ் டிவியில் என்ன நடக்கும், எப்படி கொடுக்காமல் இருப்பது, எப்படி கொடுப்பதுன்னு விவாதம் அங்கே நடக்கும். ஒரு முதலாளி ஒருத்தனுக்கு சொந்தம், அங்கே கன்னடத்தில் செய்வதற்கு அப்படி செஞ்சால் அங்கே டிவியை உடைச்சி விடுவாங்க, இங்கே வந்து இப்படி தான் செய்யணும். அப்போ இவர்கள் எதுக்காக இந்த பிரச்சனை தீரமாட்டேங்குது என்று சொன்னால், ஒரு நிலைப்பாடில் ஒரே மாதிரி நிலைப்பாடாக இருக்கணும், இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி அப்படி செய்யவே கூடாது. அப்போ என்ன நிலைப்பாடு, தண்ணிக்குன்னு ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்குதா, இல்லை தண்ணீர் இருக்கு, ஒரு நாடுங்கிற ஒரு மாநிலம் இருந்தால் அதுக்குள்ளே ஒரு நிலைப்பாடாக இருக்கணும். இது தண்ணி வந்து ரெண்டு மாநிலம் சம்மந்தப்பட்டதாக, பல மாநிலம் சம்மந்தப்படுது. காவிரிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இங்கேருந்து தமிழகத்திலாம் உற்பத்தி ஆகுது, உற்பத்தி ஆகிட்டு எப்படி செய்து அங்கே போய் குடகுமலையிலேருந்து போய் அங்கே கர்நாடகாவில் பெருசாக பெருகி அங்கே தண்ணீராக கொட்டுகிறது. அப்போ சில மைல் தூரங்கள் வந்து தமிழகத்திற்குள்ளிருந்து அது பயணித்து போகிறது, இவனுக்கு அதில் ஒரு உரிமை வந்துடுது. அது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்துருச்சுன்னு வைங்க, திறந்து விடுவான். அப்போ அழியிறது நாங்களா,
என்று நமக்கு பிரச்சனை வருது. இது தரமாட்டேங்கிறீங்கள, தரமாட்டேன் என்றாலும் ஊர் முழுகிற அளவுக்கு வந்தாலும் விடமாட்ட தண்ணின்ற என்ன ஆகும், நம்மள்கிட்ட தான் கடல் இருக்குங்கிறனால திறந்து விட்றாங்க. அப்போ நீ உண்டை துன்பம் வரும்போது சுமக்கக்கூடியதாக தமிழகம் இருக்கிறது. உனக்கு பத்தலங்கும் போய் வச்சுக்கிறேங்கிற, அதிகமாக வந்தாலும் வச்சுக்கிறியா, அளவுக்கு அதிகமாக தண்ணி தான் என்ன செய்கிற, திறந்து விட்ற அம்புட்டிங்க. உன் மக்களை காப்பாற்றுறக்க வேண்டி, உன் மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி இங்கே உள்ள அழிவார்கள் வந்து வறுமையானால் இது ரெண்டு மாநிலத்துடைய பிரச்சனை ஆகுது. ஒரு மாநில அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. அடிப்படை இதனுடைய முடிவெடுக்கிறவர்கள் யாராக இருக்கணும், ரெண்டு பேராகவும் இருக்கக்கூடாது, பொதுவான மக்களாக இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் காவிரி மேலாண்மை ஆணையம்ங்கிறாங்க. காவிரிக்குன்னு செய்யணும், கர்நாடக அரசில் வந்து அணையை திறக்கிற அதிகாரம் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டு கையிலும் இருக்கக்கூடாது. ரெண்டு பேர் பஞ்சாயத்துக்குரிய ஆளுகளா, இதுவும் இருவர் இல்லாமல் நியாயமாக பேசி இவனுடைய தேவை என்ன அவனுடைய தேவை என்ன, ரெண்டு பேருக்கு 100% கொடுக்கறது இருந்தால் பஞ்சாயத்தை வராது, ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் இழப்பாகத்தான் செய்யும். அப்போ அந்த கவனித்து கொண்டு உன்னுடைய தேவைக்கு 50 தான் தருவோம், உன்னுடைய தேவைக்கு 50 தான் தருவோம் அப்படின்னு கணக்கெடுத்து அதுக்கு ஏற்றவாறு அந்த அணையை அவர்கள் பராமரிப்பார்களே ஆனால் ரெண்டு பேரும் பேச முடியாது, போராட்டத்துக்கு தேவையில்லை. அப்போ அந்த காவிரியுடைய அதிகாரத்தை வந்து ஒருத்தங்கையில் இருக்கும் பொழுது இன்னொருத்தனுக்கு அவன் விரும்பினா தான் திறந்து விடுவான். பேசிக் இதுதான். இதை செய்ய யாருமே தயாராக இல்லை, யார் இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. அவன் ஆட்சியிலிருந்து செய்யலை நீங்கள் நினைக்கிறீங்க, இவன் இருந்தாலும் செய்ய மாட்டான். ஏன்னு கேட்டால் எல்லாருடைய பார்வை என்னென்னு கேட்டால் அவன் இழந்துடக்கூடாது, இவனும் வேணும் அவனும் வேணும், ரெண்டு பேரும் ஏமாத்துறது. இங்கே வந்து உங்களுக்கு நாங்கள் தான் குரல் கொடுக்குறோம், அங்கே வந்து உங்களுக்கு தான் குரல் கொடுக்குறோம். இந்த அடிப்படையினால தான் இந்த காவிரி பிரச்சனை தீரவில்லை, தீரவும் செய்யாது. இப்போ நபிகள் நாயகம் அழகான தீர்வு சொன்னாங்க, தேவைக்கு மிஞ்சின தண்ணீரை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது, எல்லோரும் கொடுத்து விட வேண்டும். அப்போ அணைகட்டி பல வருஷத்துக்கு தேவைக்கிற அந்த தேவை என்பது ஒரு விவசாயம் பண்ணுறேன்னு வைங்களேன், ஒரு 3 தேவைப்படும், அதுக்கப்புறம் தண்ணி மறுமலை வந்துடும், அந்த 3 தேக்கி வச்சுக்க, அதுக்கு மேலே உள்ள 3 அந்த தேக்கிற தண்ணி அணையில் தேக்கிறதா இருந்தால் தேக்கி வச்சுக்கிடலாம், என்ன ஒரு தடவை ஊற்றி முடிய முடியாது, பயிர் அழிஞ்சிடக்கூடாது. தண்ணி வருதா, அந்த பயிருக்கு 3 அளவுக்கு உனக்கு தண்ணி தேவைப்படுமா, அந்த 3 அளவுக்கு தேக்கி வச்சுக்க, அதுக்கு மேலே உள்ள அணை அணைக்கு மேலே அணை அணைக்கு மேலே அணைன்னு கட்டி தடுப்பது என்பது இஸ்லாமிய அடிப்படையில் தப்பு தான். நம்ம நாட்டிலேயும் நீர் மேலாண்மை கிடையாது, அதுக்கு ஒன்று நிர்வாகம் கிடையாது. வெளிநாட்டில் எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு ஒழுங்காக தண்ணி வந்துகிட்டு இருக்கிறது, நம்ம நாட்டுக்குள்ளே தீர மாட்டேங்குது. அதனால் இந்த முரண்பட்ட ஒரு இருக்கும்போதெல்லாம் பிரச்சனை தீராதுங்க, நிலைப்பாடு ஒரே மாதிரியாக இருக்கணும். இங்கெல்லாம் நீங்கள் பிரச்சனையை பாருங்கள், ஒரு ஜமாத்தில் பிரச்சனை வந்தால் கூட நிலைப்பாடு எதனால் பிரச்சனை வருதுங்கிறீங்க, ஒரு நிலைப்பாடு இதுக்கு இதை செய்யணும்னு முடிவு எடுத்துருப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு செய்யும்போது சரிமாங்க, இன்னொரு செய்யும்போது தலை சரியில்லைன்றவாங்க, அந்த குழப்பம் எல்லாத்தில் என்ன வரும்னு கேட்டால் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நின்று போனால் பிரச்சனை தீர்ந்து விடும். நிலைப்பாட்டை விட்டு விட்டு நான் தமிழன் என்று இவன் சிந்திக்கிறான், இவர் எங்கள் ஃப்ரெண்டுன்னு இவர் சிந்திக்கிறாரு, அவர் எங்கள் கூட்டாளின்னு சிந்திக்கிறாரு, எப்படி தீர்வாகும்? இதுக்கு சட்டம் என்ன, இதுக்கு விதி என்ன, இதுக்கு ரூல் என்ன, அந்த ரூல் கரெக்டாக போயிட்டே இருக்குதா, எல்லாருக்கும் சமமாக போகுதா, அது அழிஞ்சது அதனால தானே, முந்தி உள்ள சமுதாயம் அழிஞ்சதுக்கு காரணம் என்ன, ஆள் பார்த்து நீதி வழங்கினார்கள், இது ஆள் பார்த்து தான் வழங்கப்படுது. அப்போ ஒன்றும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒருத்தனுக்கு பேசே இல்லைன்னு வைங்க, அங்கே தான் பேசுறதுக்குன்னு வைங்க, அதுக்கு சார்பாக முடிவெடுப்பாங்க, இவங்க ஓட்டு போட போகிறாங்க, நமக்கு தமிழ்நாடு வேணவே வேணான்னு முடிவெடுத்தான்னு வைங்க, அப்போ என்ன செய்வாங்கன்னா முழுக்க முழுக்க கர்நாடக சார்பாக தீர்ப்பளிச்சு விட்டுருவாங்க, கர்நாடகத்தில் பேசே இல்லைன்னு வைங்க, இவனுக்கு சார்பாக தீர்ப்பளிச்சு விட்டுருவாங்க. அப்போ இதெல்லாம் வர்றது மக்கள்கிட்ட மாற்றம் வரணும், என்ன வரணும்னு கேட்டால் நம்ம மாநிலம் நம்ம இடம் அதெல்லாம் விட்டுட்டு தண்ணி, இது ஒரு அடிப்படையான ஒரு தேவை, இது எல்லாருக்கும் தேவை. அப்போ எல்லாருக்கும் தேவையான ஒன்றை நிறந்து தான் நம்ம பகிர்ந்து கொள்ளணும். போதுமான அளவுக்கு வந்தால் பஞ்சாயத்து வராது, கொஞ்சம் பற்றாக்குறை வரும்பொழுது தான் பஞ்சாயத்து வரும். பற்றாக்குறை வரும்பொழுது நம்ம ரேஷன் மாதிரி பிரிச்சுக்கிற வேண்டியதானே, ஆளுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு அவருடைய எண்ணிக்கை அவங்களுடைய தேவைக்கு தகுந்தவாறு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் இழந்துக்கிறங்க என்று ஒரு முடிவுக்கு வந்தால் இது தீரும். வரமாட்டார்கள் கேமரால, வரமாட்டார்கள் பேசிக்கலாம். என்ன செய்யறது, மொழி வரி, இன வரி, மாநில வரி, இதெல்லாம் முத்தி போய் கிடக்கிறது. அந்த வரியை தாண்டி நியாயத்தின் பக்கம் பேசாத மக்கள் இருக்கிற வரைக்கும், அந்த நாடு இருக்கிற வரைக்கும், கட்சிகள் இருக்கிற வரைக்கும், அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் இதற்கு தீர்வு வருமான வர வராது. அடிப்படையான விஷயத்துக்கு வரணும். என்னது மறந்துடணும், கர்நாடகனா தமிழனா அதை மறந்துடு. இந்த தண்ணி பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அது ரெண்டு பேரும் ஏற்றுக்க, எவன் எதிர்த்தாலும் பிடிச்சி உள்ள போடுவோம் போய் செய்யும், அந்த நியாயத்துக்கு மீறி இவன் வந்தால் நாங்கள் விடமாட்டோம் அவனால் விடமாட்டோம் என்று பாரபட்சப்பற்ற நீதியை வழங்குவதற்கு முன் வந்து அதற்கான விதிமுறைகளை உருவாக்கினால் மட்டும்தான் தீர்வு வருமே தவிர, இல்லை என்றால் சும்மா ஸ்டெண்டுக்காக என்ன செய்வாங்க, போராட்டம் பண்ணி உள்ள பிடிச்சி அனுப்பிவிட்டு அதை முடிஞ்சு போயிடும், ஆறி போய்விடும். இதுதான் அடிப்படையான விஷயம். அனைவருக்கும் சமநீதி என்ற அடிப்படையில் இந்த நியாயத்தை உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக மாறினால் மட்டும்தான் தீர்வு ஏற்படும்பதை இஸ்லாமிய தீர்வாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.